தென்காசி மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராகியுள்ள சூரியகாந்தி பூக்களை பார்க்க ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். சூரியகாந்தி பூக்களுடன் செல்ஃபி எடுக்க வயல்களின் உரிமையாளர்கள் 20 ரூபாய் கட்டணமும் வசூலித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை, சுந்தரபாண்டியபுரம், பாட்டாக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் ஆண்டுதோறும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் அதிக அளவில் சூரியகாந்தி சாகுபடி நடைபெறுவது வழக்கம். அதேபோல் நடப்பு ஆண்டும் ஏராளமான விவசாயிகள் தங்கள் நிலத்தில் சூரியகாந்தி பயிரிட்டு அவை தற்போது அறுவடைக்கு தயாராகியுள்ளன. பார்ப்பதற்கே ரம்மியமாக காட்சியளிக்கும் இந்த சூரியகாந்தி பூக்களை பார்வையிட கடந்த சில ஆண்டுகளாகவே ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். கேரளாவில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் குற்றாலம் செல்லும் வழியில் உள்ள இந்த வயல்களில் சூரியகாந்தி பூக்களை ரசித்து செல்கின்றனர். கொல்லத்திலிருந்து வரோம். அங்கே இந்த அளவுக்கு சூரியகாந்தி எல்லாம் கிடையாது. அதனால நாங்கள் இங்கே வந்தேன். இங்கே நிறையா பூ பார்த்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. குழந்தைகளோட சந்தோஷத்துக்கு வேண்டித்தான் நாங்கள் இங்கே வந்து அது பார்த்து நாங்களே சந்தோஷப்படுது. திடீர் சுற்றுலா தலமாக மாறிவரும் சூரியகாந்தி வயல்களில் இறங்க ஒரு நபருக்கு 20 ரூபாய் கட்டணத்தை அதன் உரிமையாளர்கள் வசூலிக்கின்றனர். இதற்காக குற்றாலம் செல்லும் சாலைகளில் தங்களது சூரியகாந்தி வயல்கள் தொடர்பாக போஸ்டர்களையும் ஒட்டி வைத்துள்ளனர். விவசாயமாக மட்டுமில்லாமல் சுற்றுலா பயணிகளாலும் வருமானம் கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் தேவராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.